அனைவருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்க அனைத்து நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே நன்றி. இன்றைக்கி நம்ம வந்து பிரண்டையில் தோசை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் பிரண்டை பறிக்க வந்திருக்கேன். அதோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதோடு இல்லாமல் கோபிரண்டைக்கும் சாதாரண சதுர பிரண்டைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்க்கலாம், அதாவது வித்தியாசத்தை பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், இதுதான் வந்து நாலா பக்கமும் இருக்கிற சதுர பிரண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்குங்க, எல்லா இடத்துலையுமே வந்து பரவலாக எல்லா இடத்துலையுமே இது கிடைக்கும். அடுத்தது வந்து இது வந்து கோப்பரண்டை. இதுதான் எங்கள் வீட்டில் இந்த போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு தொட்டில் முதல்ல தொட்டியில் போடுறப்ப என்னாச்சு அப்படின்னா கொஞ்சமாக தான் வந்துட்டு இருந்தது, அது பழுத்த கலரில் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தரையிலையும் போட்டு விட்டேன், மண் தரையில் போட்டு விட்டோடனே நல்லா வந்து துளிர் வந்திருக்கு பாருங்கள். கோப்பரண்டை அப்படின்னாக்கா இந்த தண்டை பார்த்திங்கன்னா உருண்டையாக இருக்கும். இப்போ இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். இதுதான் கோப்பரண்டை, இது வந்து கோப்பரண்டைங்க, உருண்டையாக இருக்கும். இது வந்து சதுர பரண்டை. ரெண்டுக்குமே மருத்துவ குணங்கள்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, ரெண்டுமே நல்ல மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான். இந்த பிரண்டை வந்து நம்ம துவையலோ இல்லை வந்து தோசையோ சட்னியாவோ சாப்பிட்டுட்டு வர்றப்போ மூட்டு வலி இருக்காது, முடி வளர்ச்சி நல்லா இருக்குங்க, எலும்புகளுக்கு நல்லது, பற்கள் வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பற்கள் வந்து. அதோடு பார்த்திங்கன்னா பெரியவங்களாக இருக்கட்டும் இல்லை சின்னவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே மலச்சிக்கல்ங்கிறது இப்போ பொதுவானதாக போயிடுச்சு. அந்த மலச்சிக்கலுக்கு வந்து இந்த பிரண்டையை வந்து நம்ம இதெல்லாம் உணவாக எடுத்து சாப்பிட்றப்ப மலச்சிக்கலே இருக்காதுங்க. நம்ம முத நாளோ இல்லை இப்போயோ சாப்பிட்டோம் அப்படின்னாக்க, காலையிலையோ இல்லை நைட்டோ சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா மலச்சிக்கல் இல்லாத ஒரு இது இருக்கும். குடலை வந்து ரொம்பவே அழகாக சுத்தப்படுத்திடும். வயிற்று பிரச்சனைக்கெல்லாம் அருமையான ஒரு மருந்து அப்படின்னா இந்த மூலிகை தான், அதாவது பிரண்டை தான். அப்புறம் இந்த தோலில் அரிப்பு அலர்ஜி இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுக்கெல்லாம் வந்து இந்த பிரண்டை வந்து சாப்பிட்றப்ப சரியாயிடும், தோல் வந்து நல்லா மினுமினுப்பாக நல்லா வரும். நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ், பயன்படுத்துங்க, பயன்படுங்க. நன்றி. இயற்கையோடு இனிமேல் வளமோடும் வாழ்வோம்.